ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க, 2015 பிஃபோராகவே படித்து முடித்தவங்களுக்கு, ஏன்னா அதுக்கான இது வந்து ரொம்ப இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது பார்த்தீங்களா. அவங்க வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி, அங்கே உள்ள யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க பிஜி படிக்கிறதுக்காக. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2014 பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து யூஜிசி அப்ரூவ் பண்ணதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஹை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் வந்து செக் பண்ணுறதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுடைய மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்பி வச்சுருக்கோம், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஃபார்ம் ஒன்று அனுப்பி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களோட மெயில் ஐடிக்கு வந்து திருப்பி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன ஃபார்ம் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத அதையும் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இஷ்யூ இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் படி ஸோ அதனால் வந்து நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிட் ஆகிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஷன் பெஞ்ச் 54th படி பார்த்தீங்கன்னா என்னோடய டிகிரி வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து பிஜி நான் படிக்கிறதுக்கு வந்து அட்மிஷன்லாம் செல்லுபடி ஆகும்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் பண்ணி சைன் போட சொல்லியிருக்காங்க அந்த கேண்டிடேட்டையுமே. 2015 ஆண்டின் அந்த பொது தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த WA 606 அது வந்து ஃபைல் பண்ண வருஷம் வந்து 2015. அதோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2023 ஜான் 20 அப்போ வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் 54th வந்து பார்த்தீங்கன்னா அதுபடி டிகிரி வேல்யூ சொன்னதுனால அதை பேஸ் பண்ணி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளை பண்ணுறேன். இருந்தாலுமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த தீர்ப்பு படி என்னோடய டிகிரி வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்றது எல்லாமே அமையும் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்டு அந்த உறுதியளிக்கப்பட்ட சான்றப்பும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க யூனிவர்சிட்டி அப்படின்றது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு யூஜி வந்து அங்கே படித்து முடிச்சுட்டு இன்னொரு யூனிவர்சிட்டியில் போய் பிஜி படிக்கும் போது அவங்க இந்த மாதிரி தான் யூனிவர்சிட்டி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத கன்வே பண்ணுறது தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.